ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டு ஆல் வெல்கம் பேக் டு டாக் சேனல் டாப் ஹோம் ரெமடிஸ் டு கெட் யுவர் மேக்ஸிமம் சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி என்னென்ன ஹோம் ரெமடிஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது நீங்கள் ரெயின்போ டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே நியர்பை பெலைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்படி பெலைக்கான க்ளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ப்ரெக்னன்சி டிலே ஆகுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஊட்டச்சத்து பற்றாக்குறை அதாவது உடம்பில் போதுமான அளவு சத்துக்கள் வந்து நிரம்புவது இல்லை அதனால் என்ன ஆகுதுன்னா கர்ப்பப்பையில் கருமுட்டை வந்து சேராமல் கர்ப்பப்பையை விட்டு கருமுட்டை வந்து வெளியே சென்றுடுது ஸோ அப்போ உடம்பில் வந்து போதுமான அளவு சத்துக்கள் நிரம்பி இருந்தால் நம்ம கர்ப்பப்பையில் கருமுட்டை வந்து வந்து அடையும் ஸோ அப்போ நம்ம சத்துக்கள் வந்து உடம்பில் இருக்கணும்னா எந்த மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் அது ஹோம் ரெமெடியாக இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதில் பார்க்கக்கூடியது பேரிச்சம்பளம் காலையில் இரண்டு நைட் இரண்டு இந்த மாதிரி இரண்டு வேலையும் இரண்டு இரண்டு பெருச்சம்பளம் வந்து நம்ம சாப்பிட்டு வரணும் அடுத்து பார்க்கறது பார்த்திங்கன்னா வந்து சோம்பு இது எல்லா வீட்லேயும் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு இதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சோம்பு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இயற்கை முறையிலே வந்து நம்மளுக்கு கிடைத்த ஒரு வர பிரசாதம் அதனால் சோம்புவை நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வெங்காயம் தாளிக்கிறப்ப இந்த மாதிரி தாளிக்கிற ஐட்டம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சோம்புவை வந்து நம்ம சேர்த்துக்கணும் அது கொஞ்சம் வாசனையாகவும் நம்மளுக்கு இருக்கும் அடுத்து பார்க்குற வந்து ரைஸின்ஸ் அதாவது கிஸ்மஸ் பழம் இது என்ன பண்ணோம்னா நம்ம கர்ப பையில் கரு முட்டை வந்து வந்து அடைகிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாகவே இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் பழத்தை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம டெய்லியுமே வந்து ஸ்நாக்ஸாக வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா வந்து நைட்டு கண்டிப்பாக வந்து பால் குடிக்கிற பழக்கம் வந்து இருக்கணும்னு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஆறு கிறிஸ்மஸ் பழம் வந்து எடுத்துக்கணும் அதை நைட்டு பார்த்திங்கன்னா பால் காய்ச்சும் போது பாலோடு சேர்த்து இந்த கிறிஸ்மஸ் பழத்தையும் வந்து சேர்த்து காய்ச்சி வந்து குடிச்சிட்டு வரணும் வாரத்திற்கு மூன்று நாட்கள் கட்டாயமாக இந்த பாலை வந்து நம்ம குடிச்சிட்டு வரணும் அடுத்து கடலை கடலையில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து ரொம்பவே ரிச் கன்டென்ட்டாக இருக்குது பொதுவாக கன்சீவாக ட்ரை பண்ணுறவங்களும் கன்சீவாக இருக்கிறவங்களும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கொண்ட உணவுகள் மற்றும் சப்ளிமெண்ட்ஸ் அதாவது டேப்லெட் வந்து கொடுப்பாங்க அது ஏன் அப்படின்னா வந்து கர்ப்ப பையை வந்து பலப்படுத்துறதுக்கு அது ரொம்பவே சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் மற்றும் கருமுட்டையை தாங்கக்கூடிய சக்தியையும் வந்து கர்ப்பப்பை கொடுக்கக்கூடியது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கொண்ட உணவுகள் அதில் வந்து இந்த கடலை ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ இந்த கடலையை எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம் இன்கேஸ் நீங்கள் நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அதற்கான லிங்க்கை கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் அடுத்து கம்பல்சரி ஒரு நாளைக்கு ஒரு முட்டையாவது அதுவும் நாட்டுக்கோழி முட்டையை மட்டுமே வந்து சாப்பிட்டு வரணும் ஒயிட் கலரில் இருக்கிற எக்கை நம்ம சாப்பிடக்கூடாது அடுத்து பார்க்குறது அவகேடா பழம் பொதுவாக கன்சீவாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே சொல்லுது ஸோ அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த அவகேடா பழம் வந்து ஒரு வர பிரசாதம் ஏன்னா விட்டமின் சி மற்றும் டி ரொம்பவே ரிச் கண்டென்ட்டாக இருக்குது கண்டிப்பாக வாரத்திற்கு மூன்று நாட்கள் அவகேடா பழம் நம்ம சாப்பிட்டு வரணும் அடுத்து பார்க்க பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து போதுமான அளவு பிளட் ஃப்ளோ அதாவது இரத்தத்தை சுத்திகரிக்கச் செய்து புதிய இரத்தத்தை உற்பத்தி ஆக்குறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாகவே இருக்கும் இது என்னென்னா சுவரொட்டி அப்படிமாங்க ஆடில் இருக்கக்கூடிய ஒரு வகையான உறுப்பு தான் இது ரொம்பவே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பொமிகிரானைட் இந்த சுவரொட்டி இந்த மாதளம்பழம் இது ரெண்டுமே உங்கள் ரத்தத்தை சுத்திகரிக்க செய்து உங்கள் பிளட் ஃப்ளோவை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாகவே இருக்கும் பொதுவாக கன்சீவாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்குது அந்த பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த சுவரட்டி மற்றும் பொமிகிரானேட் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாகவே இருக்கும் அடுத்து நார் சத்து கொண்ட உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் அதாவது ஃபைபர் கொண்ட பொ உணவுகள் அதில் பீன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா பீன்ஸை வந்து நார் சத்து ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்குது பெண்கள் கட்டாயமாக வந்து அவங்க உணவில் வந்து எடுத்துக்கணும் நார்ச்சத்து கொண்ட உணவுகளை அதிகமாக எடுத்துட்டு ஜங்க் ஃபுட்ஸ் மற்றும் கார்போஹைட்ரேட்ஸ் கொண்ட உணவுகளை முற்றிலும் வந்து தவிர்த்திடுங்கள் அடுத்து பெண்கள் வந்து கட்டாயமாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஆரஞ்ச் ஆரஞ்சு வந்து பெண்கள் கட்டாயமாக வந்து எடுத்துக்கணும் ஏன்னா அந்த விட்டமின் சி வந்து ரொம்பவே ரிச் கண்டாக இருக்குது ஏன்னா அந்த விட்டமின் சி வந்து கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாகவே இருக்கும் அடுத்து பார்க்குறது கீரை வகைகள் கீரை வகைகள்லேயே வந்து க கன்சிவ் இருக்கக்கூடியது சப்போர்ட்டிவா வகையான கீரை ஒன்னு முருங்கை கீரை பசலை கீரை அப்படிம்பாங்க இந்த ரெண்டு கீரையுமே வந்து கன்சிவாக ட்ரை பண்றவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாவே இருக்கும் அடுத்து கடல் சார்ந்த உணவு வகைகளான மீன் நண்டு இறால் ராட்டு இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் சிக்கனை வந்து முற்றிலும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு கடல் சார்ந்த உணவு வகைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பார்த்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நியர்பை பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸை மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்